திருப்பாவை பாடல் 24. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, கொன்றடச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். இந்த பாடலுக்கு என்ன பொருள் என்றால், இதற்கு முந்தைய பாசுரத்தில் நாம் பார்த்தோம், அதாவது சிறு பெண்கள், ஆயர்படையைச் சேர்ந்த அந்த சிறு பெண்கள் அனைவருமே கண்ணனின் திருமாளிகைக்கு வந்து கண்ணனை எழுப்பி, கண்ணனும் சரி சொல்லுங்கள், நீங்கள் என்னை பார்க்க வந்ததுக்கான காரணத்தை சொல்லுங்கள் என்று கேட்கிறான். இல்லை, உன்னை படுக்கையிலிருந்து எழுப்பி உன்னிடம் இப்படி சொல்வது தகாது என்று கண்ணனிடம், உன்னுடைய அழகிய கம்பீரமான சிங்காதனத்தில் ஏறி அமர வேண்டும், அப்படி அமர்ந்த பின் நாங்கள் எங்களுடைய குறைகளையெல்லாம் உங்களிடம் சொல்கிறோம், கேட்பாயாக என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதன்படியே கண்ணனும் அவனுடைய அந்த சிங்காதனத்தில் ஏறி அமர்கிறான். இந்த பெண்கள் கண்ணனின் அவன் குணநலன்களை ஒவ்வொன்றாக எடுத்து பெருமிதமாக கூறி அவனை போற்றி புகழ்ந்து பாடுகிறார்கள். உனது திருவடி போற்றி, உன்னுடைய திரள் போற்றி, புகழ் போற்றி, அந்த கழல் போற்றி, குணம் போற்றி, வேல் போற்றி என்று ஒவ்வொன்றாக இவர்கள் போற்றி போற்றி புகழ்கிறார்கள். ஒரு முறை இந்திரன் உள்ளிட்ட அந்த தேவர் உலகம் எல்லாமே மகாபலி என்னும் மாபெரும் ஒரு சக்கரவர்த்தியால் பெரிய சிரமங்களை சந்தித்தது. அன்று கண்ணா, நீதான் உன்னுடைய ஈரடியால் இந்த உலகங்களை அளந்து அனைவருக்கும் அருளினார். உன்னுடைய அந்த திருவடிகள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க. அதே போல ராவணனை நீ அழகிய லங்காபுரியை அழித்து அருளி செய்தவன், உன்னுடைய அந்த மிடுக்கு பல்லாண்டு வாழ்க. மகாபலி சக்கரவர்த்தி இந்த உலகங்களை கைப்பற்றிய காலத்தில் அதை வெறும் மூன்றடிகளால் அளந்து உன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டியவனே, உன் திருவடிகளுக்கு வணக்கம். ராமாவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கேயுள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே, உன் வீரத்திற்கு மிகப்பெரிய வணக்கம். சக்கர வடிவில் வந்த சகடா அசுரன் அவன் அழியும்படி அந்த சகடத்தை எட்டி உதைத்து அருளியவனே, உன்னுடைய புகழானது பல்லாண்டு பல்லாண்டு வாழட்டும். ராவணனின் அதே இலங்கையில் ஒரு கன்று போல் நின்ற வத்சாசுரனை ஒரு எரிகின்ற தடியாக கொண்டு கபிதாசுரன் மீது நீ எரிந்தாயே, உனது திருவடிகள் போற்றி. கோவர்த்தன மலையை குடையாக தூக்கி நின்ற எம் பெருமானே, உன்னுடைய அந்த சீர்மையும் சீலமும் நிறைந்த அந்த குணங்கள் போற்றி. பகைவர்களுடன் மோதி அவர்களது அந்த பகைமையை வென்று அளிக்கின்ற உனது திருக்கையில் இருக்கின்ற அந்த வேல் வாழ்க. இப்படி கண்ணனை போற்றி போற்றி என புகழ் பாடுகின்றார்கள் அந்த பெண்கள். கண்ணனிடம் சொல்கிறார்கள், உன்னுடைய இந்த மகாதீர வீர செயல்களையும் உன் வீரியங்களையும் நாங்கள் புகழ்ந்து உன்னிடம் உன்னை பறைக்கொள்வதற்காக, போற்றி புகழ்ந்து பாடுவதற்காக இன்று நாம் உங்களிடம் வந்தோம், எங்களுக்கு இறங்கி அருள் புரிய வேண்டும் என்று கண்ணனை புகழ்ந்து பாடுகிறார்கள் அந்த பெண்கள். அன்றே உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றார்த்திரள் போற்றி, கொன்றட சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவா. இதேபோல் தொடர்ந்து நீங்கள் சுவாரஸ்யமான பல வீடியோக்களை பார்த்து எங்களது நாயகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.